ஒளி ததும்பும் திருமுகம், ஒளி மினுக்கும் மகுடம், நெற்றியில் திருமண் காப்பு, சங்கு சக்கரம் தரித்த திருக்கரங்கள், வேண்டும் அனைத்தையும் தருவேன் என்று அருளும் வரத கரம், ஊர்தஹஸ்தமாக அடுத்த கரம் என்று பேரழகு துலங்க காட்சியளிக்கிறான் ஸ்ரீனிவாசன். இந்த ஸ்ரீனிவாசனின் பேரழகை நாம் தரிசிப்பது திருமலையில் அல்ல, பெங்களூரில். ஸ்ரீனிவாசனாக காட்சியளிப்பதும் திருமால் அல்ல, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி. பெங்களூர் மாகடி சாலையில் உள்ளது இந்த திருக்கோயில். முகப்பு ராஜகோபுரத்தில் அழகான சுதை வடிவங்கள், சிம்ம முகத்தின் பிளந்த வாய், தெற்றுப்பற்கள், இவற்றின் மூலம் தன் ஆக்ரோஷ கோலத்தை வெளிப்படுத்தும் பிரத்யங்கரா தேவியின் சிம்ம வாகன திருக்கோலம் பக்தர்களின் வினைகளை வேரோடு வெட்டியெடுத்து போக்கும் வாராகி தேவி, காளியுடன் போட்டியிட்டு நடனம் புரியும் கூத்துகந்த பெருமான், வேழமுக பெருமான், வள்ளி நாயகன் என்று அணி செய்யும் சுதை ரூபங்கள். ஆலயத்தினுள் நுழையும் போதே பாவாடை ராயன், கருப்பண்ண சுவாமி, கருப்பாயி என்று தரிசிக்கிறோம். வலம்புரி விநாயகர் என்ற பெயருடன் கணேசமூர்த்தி, பாலசுப்பிரமணியனாக முருகப்பிரான், முரட்டு மீசையுடன் உற்று நோக்கும் விழிகளுடன் ஆயுதம் தாங்கிய முனீஸ்வரன், உட்புற விதானத்தில் சப்த ரிஷிகள், கம்பீரமாக நிற்கும் குதிரைகள் என்று பல மூர்த்திகளை தரிசிக்கிறோம். நாகக்கன்னி, பிராமி, மாகேஸ்வரி என்று பெருகும் சப்த மாதர்கள், அபூர்வமாக 18 கரங்களுடன் காட்சியளிக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி துர்கை, விசேஷமாக குறிப்பிடத்தக்க சந்நிதி ஸ்ரீ மகாகாளி. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் காளிதான் என்கிறது காளி தந்திரம். யார் காளி தேவியை தங்கள் மனத்தில் இருத்தி வழிபடுகிறார்களோ அவர்கள் புண்ணியம் செய்தவர்கள், அவர்களால் அடைய முடியாததே இல்லை என்கிறது தோடல தந்திரம். இந்த காளி தேவி காலத்தின் வடிவம், ஆற்றலின் வடிவம், ஊழி காலத்தில் அனைத்தும் அழிந்த நிலையில் எது மிஞ்சியிருக்கும், இயக்கம் இல்லாமல் உயிர்ப்பு ஏதும் இல்லாத சூழல் இருக்கும், அந்த நிலையிலும் எஞ்சி நிற்பவள் இந்த காளிதான். இயக்கமற்ற நிலையை உணர்த்தவே சிவபிரானின் திருவுருவம் கீழே காணப்படுகிறது. இந்த கோலத்தை ஈஸ்வரி என்று குறிப்பிடுவார்கள் பெரியோர்கள். திசைகளையே ஆடையாக கொண்ட இந்த திகம்பரியை காளி காளி என்று உச்சரித்து வந்தாலே போதும், எளிதில் வந்து அருளும் பரிவு கொண்டவள். ஆயுதம் தாங்கியவளாக பயம் தரும் கோலத்தில் காட்சி தந்தாலும் அன்பு காட்டுவதிலும் அருள் பொழிவதிலும் அருவியை விட குளிர்மையானவள். இந்த காளியின் முன்னிலையில் பெரியாயி என்ற பெயருடன் கிடந்த கோல அம்பிகை, ஆழ்ந்த நம்பிக்கையுடன் இவளை வழிபட்டு வந்தால் கனவில் மூதாட்டி போல தோன்றி வழிகாட்டுவாள் என்பதால் பெரியாயி என்ற பெயர் மிக பொருத்தம். உயர்ந்து நிற்கும் திரிசூலத்தில் பக்தர்களின் பிரார்த்தனை சீட்டுகள், எலுமிச்சை பழங்கள். இங்கே காண்கின்ற இன்னொரு சிறப்பு பூட்டு பிரார்த்தனை. சிறியதும் பெரியதுமாக காணப்படும் இந்த பூட்டுகளை ஏன் இங்கே பூட்டியிருக்கிறார்கள்? அம்மா, எங்கள் வாழ்க்கை பாதையில் ஏராளமான கதவுகள் பூட்டி கிடக்கின்றன. வழியடைத்து இருக்கும் அந்த பூட்டுக்களை திறந்து வழிகாட்டு. இந்த பிரார்த்தனைகளை அருள்பவளாக சந்நிதி கொண்டிருக்கிறாள் அம்பிகை. அவை கைகூடத்தான் வெளிப்படையாகவே நூற்றுக்கணக்கான பூட்டுகளை இங்கே காண்கிறோம். இவர்கள் அனைவரும் என்னுடைய பரிவாரங்கள் என்று சொல்பவளாக மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கிறாள் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி. சந்நிதியின் முன்புறம் உள்ள மண்டபத் தூண்களில் பல்வேறு சுதை வடிவங்கள், புன்னகை தவழும் அதரங்கள், மலர்ந்து கனிந்து நோக்கும் இணை விழிகள், அபய கரம் காட்டி
அஞ்சேல் என்று சொல்கிறாள் அம்பிகை. கரத்தோடு ஒட்டி கொண்ட பிரம்ம கபாலத்துடன் உலவிய சிவபிரானின் துன்பத்தை போக்கியவள் இவள். சாதாரண ஜீவன்களின் கவலை இவளுக்கு எம்மாத்திரம் என்கிற எண்ணம் மேலிடுகிறது. மன இருள் போக்கி மதி நலம் பெருக்கும் அங்காள பரமேஸ்வரி எழுந்தருளியுள்ள இந்த தலத்தில் இன்னொரு விசேஷம், அமாவாசைதோறும் நடக்கும் வேள்வி. பக்தர்களை பீடிக்கும் பிரச்சனைகள் எதுவானாலும் அவற்றை அறவே போக்கும் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு அவள் அருள் வேண்டி நடைபெறும் பெருவேள்வி இது. இதோ ஆயிரக்கணக்காக திரண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். தங்கள் மனத்தை வாட்டும் வேதனைகளை, கவலைகளை, துன்பங்களை பொங்கி எழுப்பும் வேள்வி நெருப்பில் மிளகாயாய் போடுகிறார்கள். அம்மா, எங்களை எரிக்கும் துன்பங்களை சாம்பலாக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரத்யங்கரா தேவியை யார் வழிபடுகிறார்களோ அவர்களை வெறுப்பது கூட தவறு. ஏனென்றால் தன் பக்தர்களை யாரும் வெறுப்பதை கூட அவளால் பொறுத்து கொள்ள முடியாது என்கிறது சாக்த நூல்கள். சிலாரூபமாக இந்த வேள்வியின் பயனை அருளும் பிரத்யங்கரா தேவியை தரிசிக்கிறோம். அருகே புனித நீர் நிரம்பிய குடங்கள் வைக்கப்பட்டுள்ளன. மந்திர ஜபங்களால் உருவேற்றப்பட்டு பூஜிக்கப்பட்ட இந்த புனித நீர் அமாவாசையன்று இரவு வேள்வி முடிந்ததும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரிக்கு அபிஷேகமாகிறது. இந்த அபிஷேகம் முடிந்ததும் தான் சுமார் 3 நிமிட நேரம் தன் தமையனான திருமலை வாசனான ஸ்ரீனிவாசனாக காட்சியளிக்கிறாள் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி. மனம் குளிர்ந்து அருளும்போது நான் ஸ்ரீனிவாசனை போலவே உங்களை செல்வத்தால் நிரப்புவேன். உங்கள் வாழ்வை இன்பமயமாக்குவேன். நல்ல வளர்ச்சியை அளிப்பேன் என்று உணர்த்துவது போல தோன்றுகிறது. கேட்டதெல்லாம் கொடுப்பவள் தன் பக்தர்கள் திருப்தி பெறட்டும் என்றே கொடுக்கிறாள். அவர்களின் நிறைவுதான் எனக்கு ஆனந்தம் என்று உணர்த்துபவளாக இதோ ஊஞ்சலில் முன்னும் பின்னும் அசைந்து எழுந்தருளி இருக்கிறாள் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி. இந்த தேவியை வணங்கினால் கவலைகள் கழியும், பயம் விலகும், நடுக்கம் நகரும், மனம் ஒடுங்கி எண்ணங்கள் குவியும். அதனால் வாழ்வு வெளிச்சம் பெறும், வசந்தம் வசப்படும். இதை உணர்த்தத்தான் ஊஞ்சலில் எழுந்தருளி உள்ளாள் ஸ்ரீ அங்காளம்மன். இந்த தேவியை நம் மனத்தில் இருத்திக் கொள்வோம், நாட்களை நமதாக்கிக் கொள்வோம்.